Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மனுஷா விஷயத்துல நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் எப்படி எல்லார்கிட்டயும் நிரூபிக்கிறது? இங்க பாரு, நீ நிரூபிச்சதா உன்னை யாரும் இங்க நம்பணும்னு கிடையாது. யார் என்ன சொன்னாலும் நடந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறதுல நாங்க எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்கோம். இந்த நிலைமையில எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அது மட்டும் தாங்க. இவ்வளவு நடந்தோம், நீங்க யாரும் என்ன விட்டு கொடுக்காம இருக்கிறதே பெரிய சந்தோஷம் தாங்க. மானசா இன்னும் என்ன எதிரியா தானங்க நினைச்சிட்டு இருப்பா? உண்மையை சொன்னா மானசா இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னதும் நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். நானும் அவளும் இந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் கவனிச்சுக்க போறோம்னு அவ்வளவு கனவு கண்டேன். ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. அவளுக்கு ஒரு கூட பிறந்த அக்காவா நான் இருக்கணும்னு நினைச்சதுக்கு இப்போ அவ கண்ணுக்கு நான் ஒரு கொலகாரியா தான் தெரிய வந்தேன். அவ ஏதோ உன்ன தப்பா புரிஞ்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறானா? நீ அதை நினைச்சு ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ எந்த தப்பா செய்யலன்னு உன் மனசாட்சிக்கு தெரியும்ல, அது போதும். இதுக்கும் மேல நீ நல்லவங்கிறத யாருக்கும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்றவங்க 1000 சொல்லட்டும் வந்து, அதுக்கெல்லாம் இவ்வளவு சீரியஸா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் கஷ்டம் நமக்கு தான். அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் மானசா என்ன பத்தி இந்த மாதிரிலாம் சொல்றானா சும்மா சொல்லிருக்க மாட்டா இல்லையா? தேவையில்லாம என் மேல பழி போடுறதுக்கு மானசா உன்ன தப்பான பொண்ணு இல்லங்க. நான் தான் இத செஞ்சதா மானசா திரும்ப திரும்ப ஜீவா கிட்ட சொல்லிருக்கானா? அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. என்ன தப்பானவன அவளை நம்ப வச்ச அந்த காரணம் என்னன்னு தான் எனக்கு இன்னும் தெரியல. வனதே ப்ளீஸ், வீட்டுல எல்லாரும் ஆல்ரெடி இந்த பிரச்சனைய மறந்துட்டாங்க. தேவையில்லாம நீ ஒருத்தி தான் இதை பத்தி இவ்வளவு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க. இப்ப என்ன, மனசா உன்னை பத்தி தப்பா நினைச்சதுக்கு உனக்கு என்ன காரணம்னு தெரியணும், அவ்வளவுதானே? சில விஷயம்லாம் உனக்கு தெரியவே கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நடந்ததை நினைச்சு நீ இவ்வளவு வருத்தப்படுறப்ப, இதெல்லாம் உனக்கு தெரியறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றத வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. நீதான் மனசோட வண்டியில பிரேக்க லூஸ் பண்ண நம்புறதுக்கு மனசுகிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கிற இன்னொருத்தர் செஞ்ச அந்த வேலைக்கு நீ கெட்ட பேர் வாங்க வேண்டியதா போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நம்ம வீட்டுல இருக்கிறவங்கன்னா யாருங்க? அது இதோ பாரு. ஆர்த்தியா? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.